பாதுகாப்பு உபகரணங்களை ஏற்றுமதி செய்வதில் இந்தியா வேகமாக முன்னேறி வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் கடற்படை புத்தாக்கம் மற்றும் உள்நாட்டுப் பொருட்கள் பயன்பாடு அமைப்பின் கருத்தரங்கு இன்று தொடங்கியது ஸ்வால் லம்பன் என்ற பெயரில் இன்றும் நாளையும் அம்பேத்கர் சர்வதேச மையத்தில் இந்த கருத்தரங்கு நடைபெறுகிறது இதில் தொழில்துறையினர் கல்வியாளர்கள் அரசு அமைப்புகள் உள்ளிட்டவை பங்கேற்று துறையில் உள்நாட்டுப் பொருட்கள் பயன்பாட்டை அதிகரிப்பதற்கான பரிந்துரைகளை வழங்குகின்றனா் துறையில் தன்னிறைவை எட்டுவதற்கு தற்சார்பு இந்தியா திட்டம் முக்கிய தூணாக அமைந்துள்ளது இதனை ஊக்குவிக்கும் வகையில் இந்த நிகழ்ச்சியின் போது இந்திய கடற்படையில் உள்நாட்டு தொழில்நுட்பங்களின் பயன்பாட்டை ஊக்குவிக்கும் வகையில் ஸ்பிரின்ஸ் அண்ட் சவால் என்ற திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்து உரையாற்றினார் அப்போது பேசிய அவர் கடந்த ஐந்தாண்டுகளாக நாட்டின் பாதுகாப்பு தளவாடங்களுக்கான இறக்குமதி இருபத்தி ஒன்று சதவீதம் குறைந்துள்ளதாக தெரிவித்தார் துறைக்கான நிதி ஒதுக்கீட்டை மத்திய அரசு அதிகரித்துள்ளதாக கூறிய பிரதமர் உள்நாட்டிலேயே உபகரணங்கள் தயாரிப்பதை உறுதி செய்துள்ளதாகவும் கூறினார் வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்வது தற்போது குறைந்துள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார் बहुत अनिवार्य है बहुत आत्मनिर्भर नौसेना के लिए पहले स्वावलंबन सेमिनार का आयोजन होना मैं समझता हूँ ये अपने आप में एक बहुत बड़ी अहम बात है और एक अहम कदम है பொதுத்துறை நிறுவனங்கள் பல்வேறு துறைகளுடன் ஒருங்கிணைந்து புதிய பலத்தை அளித்திருப்பதாக கூறிய அவர் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் கண்டுபிடிப்புகளுக்கு மத்திய அரசு முக்கியத்துவம் அளித்து வருவதாகவும் கூறினார் இந்திய படைகளின் தன்னம்பிக்கை இருபத்தி ஒராம் நூற்றாண்டில் இந்தியாவுக்கு மிகவும் முக்கியமானது என்று குறிப்பிட்ட பிரதமர் நரேந்திர மோடி தன்னம்பிக்கை கடற்படைக்கான முதல் தன்னம்பிக்கை கருத்தரங்கை ஏற்பாடு செய்திருப்பது ஒரு முக்கியமான மைல்கள் என்றும் கூறினார் हमें इनकी संख्या को लगातार बढ़ाने के लिए काम करना है आपका लक्ष्य होना चाहिए कि भारत का जब अपने आजादी के 100 वर्ष का पर्व मनाए उस समय हमारी नौसेना एक अभूतपूर्व ऊंचाई पर हो। होगा अमचर राज कड़पड़ तलोर कल